பாருங்க இந்த பர்தே உங்களுக்கு எப்பவுமே மீன் அத எடுத்து வருவாங்க கடல்ல இருந்து डायरेक्टली வந்துடும் போடுப்பா இது வெச்சு தான் சமைக்க போறேன் இன்னைக்கு पारंगा इधर कड़ल मीन एवलो पेरिसा इरुक्कु पारंगा कीचा मीन तुम्बिली मीन इधर वांगी इरुक्के अद वच्चु तान समैल सेय पोरेन वांगा पाक्कलाम इवंगा तान एंगा पाट्टी क्लीन क्लीन पण्रांगा पारंगा कुंडो அரங்க மீன் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமா அலசி வெச்சிட்டோம் பெரிய மீன்லாம் வறுத்துறலாம் சின்ன மீன்லாம் குழம்புக்கு வச்சிரலாம் குழம்புக்கு பாருங்க மீன் வறுவலும் மீன் குழம்பும் நான் சிம்பிளா தான் செய்ய போறேன் அது சூப்பராவும் இருக்கும் ஃப்ளேவராவும் இருக்கும் அருமையாவும் இருக்கும் ஆனா மீன் குழம்பு தேவையில்லை சொல்றேன் கேட்டுக்கோங்க இடிச்சு வெச்ச பூண்டு இஞ்சி அப்புறம் வெங்காயம் மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை வீட்டு மிளகாய் தூள் அப்புறம் புளி கரைச்சல் இந்த புளி கரைச்சு வச்சிருக்கோம் மீன் குழம்பு செஞ்சிரலாம் முதல்ல ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் காஞ்சிச்சு அடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு இப்ப ஜீரகம் போட்டுக்கலாம் பாருங்க ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சிச்சு இப்ப இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்ப அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் இப்ப கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்ப வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம்
தண்ணி ஊத்திக்கலாம். புளி கரைச்சல் ஊத்திக்கலாம். அஞ்சு நிமிஷம் மூடிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப திறந்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வெள்ளம் நல்லா போயிடும். மீனை போட்டுடலாம். போட்டு ஒரு கொதிலே எடுத்துடணும், இல்லனா குழஞ்சிடும் உடைஞ்சிடும். பாருங்க மீன் போட்டாச்சு. இப்ப கொத்தமல்லி போட்டுடலாம். பாருங்க தும்புலி மீன் குழம்பு ரெடி. பிறக்கலாம். பாருங்க மீன் வறுவலுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள், அப்புறம் உப்பு salt. நான் வந்து புளி கரைச்சி mix பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க வந்து lemon போட்டுக்கலாம், இல்லனா புளிய கூட கரைச்சி ஊத்திக்கலாம். ஆனா எது போட்டாலும் டேஸ்டா தான் இருக்கும். பாருங்க புளிய கரைச்சி ஊத்தி இருக்கேன், இப்ப mix பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு. இப்ப மீன்ல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம், அத தடவிக்கலாம். பாருங்க இத மீன் இப்படி தான் வெட்டி வெச்சுக்கணும், அப்பதான் நம்ம மசாலா எல்லாம் போட்டா நல்லா ஊறும், டேஸ்டா இருக்கும். இத வெட்டி வெச்சுக்கணும். பாருங்க இப்படி தான் நல்லா மசாலா எல்லாம் போட்டு ஊற வெச்சிருக்கேன், ஊற வெச்சிட்டேன். நல்லா இப்படி தான் வெட்டி வெச்சுக்கணும், அப்பதான் நம்ம மசாலா போட்டா நல்லா ஊறும், டேஸ்டா இருக்கும். மீன் வறுத்தலாம். சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் பார்க்க அருமையா இருக்கு. சம சூடு அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, அருமையா இருக்கு.
சூப்பராக இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சப்பாய்.